யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த அப்டேட் வந்து ஒரு சில க்ரியேட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கும், மீதமுள்ள க்ரியேட்டருக்கு இந்த மந்த் எண்டில் வந்து வரும். அன்வான்ட் ஸ்பேம் கமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கமெண்ட் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ மல்டிப்புள் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறலாம். குறைஞ்சபட்சம் 20 கமெண்ட்ஸ் வந்து டெலிட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் டெலிட்க்கு பக்கத்தில் உங்களுக்கு ரிப்போர்ட் ஃப்ளாக் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கிறலாம். இது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் மட்டும்தான் வரும். ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் கமெண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறலாம், நமக்கு வந்து இல்லை. யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் லாங் வீடியோ 6 hours மேலே லாங் வீடியோ போடும்போதும் எடிட் ஆப்ஷன் வந்து எலிஜிபிளில் இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த நியூ அப்டேட் வந்து புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 6 hours மேலே இருக்கிற வீடியோஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து ட்ரிம் அண்ட் கட் ஆப்ஷனை வந்து எலிஜிபிள் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலிமா நம்மளுடைய வீடியோஸ் 6 hours 7 hours மேலே இருக்கிற வீடியோவை ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். எந்த போர்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ யூடியூப் ஸ்டுடியோவில் எடிட் பண்ணிக்கிறலாம்.